அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் உண்மையிலேயே சுகங்களை அனுபவித்து எப்போதும் மகிழ்ச்சியுடன் இருப்பவர்கள் யார் என்பதையும், நிலையற்ற இந்த வாழ்க்கை ஒரு மனிதனை எந்த இடத்தில் வேண்டுமானாலும் நிறுத்தலாம் என்பதையும் எடுத்து கூறும் ஒரு சிறிய கதை ஒன்றை பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க பார்க்கலாம். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு ஆசியா கண்டத்தில் லிடியா என்னும் பிரதேசத்தின் ஒரு பகுதியை குரோசஸ் என்னும் அரசன் ஆண்டு வந்தான். அவனிடத்தில் இருந்த அளவு தங்கம் சேமிப்பு உலகத்தில் வேறு யார் ஒருவரிடமும் இருக்கவில்லை என்று கூறலாம். அவனுடைய நாட்டில் இருந்த மலை ஒன்றிலிருந்து பீரிட்டு கொண்டு வந்த ஒரு சிறிய ஆற்று நீரில் மணலுடன் கலந்தவாறு மிக அதிகமாக தங்க துகள்கள் கிடைத்து வந்தது. அரசன் தன் நாட்டின் பெரும்பான்மையான மக்களை கூலி ஆட்களாக மாற்றி அந்த தங்க துகள்களை சேகரிக்க வைத்தான். மக்களும் அடிமை வாழ்வு வாழ்ந்து இரவும் பகலுமாக உழைத்து தங்க துகள்களை சேகரித்தார்கள். குரோசஸ் அரசன் அதிகப்படியான தங்கத்தை தன் வசம் வைத்திருந்ததால் தங்கதுரை என்று ஒரு விசேஷ பெயர் உருவாகி நாடெங்கிலும் பரவியது. ஒருமுறை கிரேக்க நாட்டிலிருந்து பெரிய அறிஞரும் விஞ்ஞானியுமான சொலோன் என்பவர் உலக யாத்திரை செய்தவாறு அன்று தங்கதுரையான குரோசஸின் அரண்மனைக்கு வந்தார். குரோசஸ் அரசன் தன்னிடமிருந்த பெரும் செல்வத்தின் காரணமாக தற்பெருமை உடையவனாகவும் மிகுந்த கர்வம் உடையவனாகவும் இருந்தான். எனவே மிக பெருமித உணர்வோடு தன்னுடைய அரண்மனையில் இருந்த அந்த மாபெரும் செல்வத்தை அவன் விருந்தனராகிய அறிஞர் சொலோனுக்கு விவரித்து கூறி காட்டினான். அரண்மனையில் நிறுவப்பட்டிருந்த தூண்கள் அனைத்தும் தங்கமாக இருந்தன. அரண்மனையில் உபயோகப்படுத்தி கொண்டிருந்த பெரிதும் சிறியதுமான எல்லா பாத்திரங்களும் தங்கத்தினாலேயே செய்யப்பட்டிருந்தன. குளிக்கும் தண்ணீர் தொட்டி முதல் தாம்பூலம் தரித்து மென்று துப்புவதற்கான பாத்திரம் கூட தங்கத்தினாலேயே ஆக்கப்பட்டிருந்தது. மற்றமுள்ள ஒவ்வொரு பொருளையும் செல்வ செருக்கோடும் விம்மிதமான குரலோடும் சுட்டி காட்டினான் அரசன். அறிஞர் சொலோனும் வியப்புடன் அரசன் காட்டிய அவ்வளவு பொருட்களையும் சகிப்புத்தன்மையோடு பார்த்தார். அதன் பின்பு அரசன் அந்த அறிஞரிடம், சொலோன், நீங்கள் பற்பல நாடு நகரங்களை எல்லாம் சுற்றி பார்த்து கொண்டு வந்து உள்ளீர். அப்படி நீங்கள் சுற்றி பார்த்த நாடு நகரங்களில் வசிக்கும் மக்களில் மிக மிக சுகமாக வாழும் சுக புருஷன் யார்? உம்மால் அதை சொல்ல முடியுமா என்று கேட்டான். அதற்கு அந்த அறிஞர், இந்த அரசன் தன்னைத்தானே ஒரு சுக புருஷன் என எண்ணிக்கொண்டு இவ்வாறு கேள்வி கேட்கிறான் என்று எண்ணினார். பிறகு அவர் அரசனிடம், அரசரே, ஏதன்ஸ் நகரத்தில் தாலஸ் என்ற ஒரு அறிஞன் மிக மிக சுக புருஷனாக அமைதியாக வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று கூறினார். அதை கேட்ட அரசன் குரோசஸின் எதிர்பார்ப்பு முற்றிலுமாக வீணாக போனது. அப்படியா, நான் அவருடைய பெயரை கூட இதனால் வரையிலும் கேள்விப்பட்டதே இல்லையே என்றான். அதற்கு அவரோ, இருக்கலாம், நீங்கள் அவரை பற்றி கேள்விப்படாமல் இருக்கலாம், ஆனால் அவர் பிறருக்கு தயங்காமல் உதவி புரியும் ஒரு பரோபகாரியாக இருந்தார். அவர் தம்முடைய பிள்ளைகள் கூட மிக மிக நல்லவர்களாக மற்றவர்களுக்கு வேண்டிய உதவி ஒத்தாசை புரிபவர்களாக வாழ்வதை மிக மகிழ்ச்சியோடு அவர் தம் கண்ணால் கண்டார். அவர் பழம் போன்ற கிழவனாகி இருந்த முதுமை காலத்திலும் தனது தாய்நாட்டை பகைவர்கள் முற்றுகையிட்ட போது தம் கூர்மையான அறிவு ஆலோசனைகளால் பகைவரை வெல்ல எல்லோருக்கும் அவர் உத்வேகம் அளித்தார். அந்த நல்ல மனிதர் கடைசியாக தன்னுடைய நாட்டிற்காக போராடி இறந்து விட்டார். அவருடைய மரணத்திற்காக ஏதன்ஸ் நகர மக்கள் அனைவரும் தத்தம் கண்ணீரையே ஒரு ஆறு ஓடும் அளவுக்கு வடித்தார்கள் என்றார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த மன்னன், சரி போகட்டும், விடுங்கள், நீர் அதற்கு அடுத்தபடியாக பார்த்த பெரும் சுகபுருஷர் யார் என்று கேட்டான். அதற்கு அந்த அறிஞர், அரசே, தாயையும் தந்தையையும் அன்போடு ஆதரித்து அவர்களை மகிழ செய்த ஜூனோ என்று பெயருடைய ஒரு வாலிபன் பெரும் சுகபுருஷன் என்று கூறினார். இதை கேட்ட அரசன் குரோசஸுக்கு மேலும் அதிகமாக கோபம் கொப்பளித்தது. சொலோன், நீங்கள் ஏன் என்னிடம் ஒன்றுமே இல்லாத தரித்திரர்களை பற்றி எடுத்து கூறுகிறீர்கள்? என்னுடைய கீர்த்தியையும் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் நேரில் கண்டுகூட அவர்களை காட்டிலும் நான் தான் சுகபுருஷன் என்பதை வாயிலிருந்து சொல்லாக வெளியிட உங்களுடைய சின்ன புத்தி அனுமதிக்கவில்லையா என்று கூக்குரல் இட்டு கத்தினான் அந்த அறிவற்ற அரசன். அதற்கு அந்த அறிஞர், அரசரே, நான் கூறிய அந்த இரண்டு பேரும் பெரும் சுகபுருஷர்கள்தான்.
அவர்கள் இரண்டு பேரும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் மிகவும் நல்லவர்களாக மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாக வாழ்ந்தார்கள். மற்றவர்கள் மகிழ்ச்சியில் தாங்கள் மகிழ்ந்தார்கள். எப்போதும் எந்தவித கவலையோ மனக்குறையோ எதிர்பார்ப்போ இல்லாமல் தங்களிடம் இருப்பதில் திருப்தி கொண்டு மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தார்கள். அதே போல அந்த தாளஸ் என்ற அறிஞர் தன்னை போலவே தன் பிள்ளைகளும் மிக நல்லவர்களாகவும் பிறருக்கு உதவி செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை தன் கண்முன்னே கண்டு மனம் குளிர்ந்தவர். அவரை விடவா நீ சுகபுருஷர். மற்றும் ஜூனோ என்ற வாலிபன் தன் தாய் தந்தையை அன்போடு ஆதரித்து மகிழச் செய்தான். அவனது உபசரிப்பை பார்த்து உள்ளம் மகிழ்ந்தார்கள் அவனது பெற்றோர்கள். அவர்களை பார்த்து மகிழ்ச்சியும் ஆனந்தமும் உற்றான் அந்த இளைஞன். அவனை விடவா நீர் சுகபுருஷர். அரசே, நீர் இப்பொழுது அளவு கடந்த பெரும் செல்வத்தின் உச்சக்கட்டத்தில் அமர்ந்துள்ளீர். உண்மைதான். ஆனாலும் நீர் இந்த மண்ணில் வாழ வேண்டிய காலம் இன்னும் நிறைய உள்ளது. வியப்பை தரும் உம்முடைய இந்த மாபெரும் செல்வத்தின் மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை உன்னை எங்கு போய் நிறுத்த உள்ளதோ என்று உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அதனால் இருப்பது போதாது என்று இன்னும் வேண்டும், இன்னும் வேண்டும் என்று மக்களை அடிமைப்படுத்தி கடுமையாக வேலை வாங்கும் உன்னை ஒரு மனிதன் என்று கூட என்னால் சொல்ல இயலவில்லை என்று கூறிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்று விட்டார் அந்த அறிஞர். பிறகு ஒரு சில மாதங்களும் கடந்தது. பர்சியா எனும் நாட்டின் அரசன் சைரஸ் என்பவன் இந்த தங்கதுரை என்று அழைக்கப்பட்ட குரோசஸ் அரசனின் செல்வ செழிப்பை பற்றியும் அவனிடம் அல்ல அல்ல குறையாத தங்கம் இருக்கிறது என்பதையும் கேள்விப்பட்டு பெரும் படையோடு வந்து குரோசஸின் அரண்மனையை முற்றுகையிட்டான். கடுமையான போராட்டத்தின் இறுதியில் தங்கதுரை அரசன் தோல்வி அடைந்தது மட்டுமில்லாமல் பகைவர்களால் சிறைப்படுத்தப்பட்டான். இரக்க குணமே இல்லாத அந்த சைரஸ் அரசன் குரோசஸை உயிரோடு சுட்டு பொசுக்க வேண்டும் என்று தனது வீரர்களுக்கு கட்டளையிட்டான். படை வீரர்களும் பெரும் மரக்கட்டைகளை குவித்து அடுக்கி வைத்து கயிறுகளினால் ஆடாது அசையாது கட்டப்பட்டிருந்த தங்கதுரை என பெயர் பெற்ற குரோசஸை அந்த சிதையின் மேல் தூக்கி போட்டார்கள். சிதை உடனே நெருப்பு மூட்டப்பட்டது. அப்போது குரோசஸின் இரண்டு கண்களிலும் தாரை தாரையாக கண்ணீர் வழிந்தது. அவன் சொலோன், சொலோன், சொலோன் என்று கூக்குரல் இட்டான். அங்கேயே நின்று இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்த கல் நெஞ்சனான அரசன் சைரஸ் குரோசஸை பார்த்து, ஏன் சொலோன் சொலோன் என்று கூவுகிறாய், இதன் அர்த்தம் என்ன என்று கேட்டான். உடனே குரோசஸும், தன்னுடைய அரண்மனைக்கு அன்றொரு நாள் வந்திருந்த யாத்ரீகர் சொலோனுக்கும் தனக்கும் இடையே நடந்த நிகழ்வுகளை எடுத்து கூறி, மிகப்பெரிய செல்வந்தனான என்னுடைய இறுதி வாழ்நாளின் நிலை எப்படியாக போகிறதோ என்று தெரியவில்லை என்று சொல்லியது இப்போது என் நினைவுக்கு வந்தது. அதனால்தான் அந்த பேரறிஞர் சொலோனுடைய பெயரை சொல்ல நேர்ந்தது என்றான். குரேசஸ் சொன்ன அந்த வார்த்தைகளை அரசன் சைரஸ் கூர்ந்து கேட்டான். அவனது உள்ளத்தை அவை ஓரளவு மாற்றமுடைய செய்வது போலிருந்தது. எனவே அவன், உண்மை, உண்மை, ஆம், அவர் சொன்னது உண்மை. நான் கூட இன்னும் வெகுகாலம் வாழ வேண்டியவனாகவே உள்ளேன். என்னுடைய வாழ்நாள் முடிவும் கூட என்னால் முன்கூட்டியே கூற முடியாததாகவே உள்ளது என்று எண்ணி படை வீரர்களிடம், உடனே இந்த எரியும் நெருப்பை அணைத்து விடுங்கள் என்று கட்டளையிட்டான். பிறகு அவன், படை வீரர்களே, நான் இந்த அரசன் குரோசஸை மன்னித்து விடுகிறேன். எனவே இவனை இந்த நாட்டிற்கு அரசனாக மீண்டும் நியமித்துவிட்டு நாம் நம்முடைய நாட்டிற்கு திரும்பலாம் என்றான். குரோசஸ் மறுபடியும் அரசனானான். அன்றிலிருந்து தங்கம் தேடும் பழக்கத்தை அறவே கைவிட்டான். அடிமை கூலி ஆட்களுக்கு விடுதலை அளித்து தன்னுடைய பொருட்களையும் கூட எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்து நல்ல பெயரும் எடுத்தான். பிற்காலத்தில் குரோசஸ் மக்களால் மிகவும் பாராட்டுபவனாக வாழ்ந்து வரலாற்றில் இடம் பிடித்தான். இந்த கதையில் வருவது போல உண்மையிலேயே சுகபுருஷர், உண்மையான சுகவாசி என்பவன் யார் என்றால், எவன் ஒருவன் நல்லவனாக வாழ்ந்து மற்றவர்களுக்கு உதவிகள் செய்து அவர்கள் மகிழ்ச்சியில் தாமும் மகிழ்ச்சியும் அடைந்து இருப்பதில் திருப்தி அடைந்து தனது குழந்தையையும் நல்லவர்களாக வளர்த்து அவர்களின் வளர்ச்சியை கண்டு மகிழ்ச்சி அடைபவனும் எப்போதும் அமைதியாக எந்தவித படபடப்போ இல்லாமல் வாழ்பவன் எவனோ அவனே உண்மையான சுகவாசி, சுகபுருஷர். அவனே உண்மையிலேயே ஆனந்தத்திலும் மகிழ்ச்சியிலும் இருப்பவன்.
இருப்பது போதாது, இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று ஓடிக்கொண்டே இருப்பவனால் எப்படி மனம் நிம்மதியாக அமைதியாக இருக்க முடியும்? எப்படி அவன் ஒரு சுக புருஷராக இருக்க முடியும்? ஒருவரின் வாழ்க்கையின் நிலைமை இப்போது எப்படி இருக்கிறதோ அதேபோல் எப்பவும் இருக்காது என்பதையும் நினைவில் கொண்டு நல்லதொரு வாழ்க்கையை வாழ வேண்டும். மற்றும் தங்களிடம் நிறைய பணம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது என்று திமிருடனும் ஆணவத்துடனும் இருப்பவர்கள் தமக்குத்தாமே அழிவை நாசத்தை தேடிக்கொள்கிறார்கள் என்பதையும் இந்த கதை நமக்கு எடுத்து கூறுகிறது. இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பிடித்ததாகவும் பயனுள்ளதாகவும் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். நன்றி.